ராமனையும் சீதரையும் எதிரெதிர நிக்க வச்சு ராமன் கையில மாலை கொடுத்து சீதை கழுத்துல போட சொல்றார். எங்க திரும்பினாலும் கண்ணாடியா இருக்கிறதுனால, அதுலெல்லாம் சீதையா கண்ணுக்கு தெரியறதுனால, எந்த சீதை கழுத்துல மாலைய போடுறது, எந்த சீதை கைய பிடிக்கிறதுன்னு ராமன் திகைக்கிற பொழுது, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதிஷ்ட செய்யினாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணேக்ஷ்வ பாடினா, ராமா என் பெண் சீதை உனக்கான கர்ப்பதோஷம் உண்டு, என் பெண் சீதை பூமியிலேந்து கிடைச்சவள், சீதான்னு பேரு, அவளுக்கு அந்த சின்ன தோஷம் கூட கிடையாது, நீ பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள்ல உனக்கு துணையாக இருக்கக்கூடியவள், தர்ம காரியங்கள்ல நிழல் போல பின்தொடரக்கூடியவள், அவளை நீ ஏத்துக்கணும்னு சொல்லி கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். ராமன் சீதை கையை பிடிச்சு பாணிகிரகணம் பண்ணிக்கிறார். கன்னிகாதானம் நடக்கிறது. ஆனந்தமா சீதையை கல்யாணம் பண்ணிண்டு ஜகஜ்வால்யமான மண்டபத்தில் சீதா ராமனாக நான்கு விவாகங்களும் பரம மகோத்சவமாக நடக்க சுவாமி அனுகிரகம் பண்ணின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் ஜனக மகாராஜா எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போய் பெரிய ஹாலில் ரத்தின கம்பளத்தை விரித்து உட்கார வச்சு பெரிய பெரிய நுனி வாழையலையாக போட்டு முதல்ல பழங்களையெல்லாம் கொண்டு வந்து போடுறா. கதளிக்க மகரந்தம் கற்கண்டு ரஸ்தாளின வரம் வாழைக்கனி சர்க்கரை கிள்ளி சிறுமலை கனியோடு செவ்வாழை பழமும் சப்போட்டா ஆரஞ்சு குலாப்ஜ பண்டு காசி தேசத்து கார்பலிக்க பண்டு திராட்சை கொடி முந்திரி பழமும் தேனில் நினைத்த மல்கோபா கனியும் சொகுசாய் புஜிக்கும் ஸ்வர்ண ரேகையும் புஜிக்கும் கனிகள் எல்லாம் உச்சிதமாகவே சாதித்தார். வெள்ள வெள்ளையில சாதத்தை போட்டு தங்க கிண்ணில தாரையா நெய்ய விட்டு வச்சு அதுக்கும் மேல பொன்னிறம் போன்ற புளியோதரையும் பொன்னிறம் போன்ற பருப்பும் தயிர் குழம்பும் வாழைக்கசேனை வறுவலுடன் உப்பேரி பூஷணிக்காய் பரங்கிக்காய் பொறிக்கறி அமுதம் கனிசமை கத்தரிக்காய் கறிவடம் கூட்டும் புடலங்காய் அவரக்காய் பொறிச்ச கூட்டுடனே அழகுள்ள கக்கரிக்காய் ஆடத்தயிர் பச்சடி வெண்டக்க மாங்காய் வெள்ளம் சேர்த்த பச்சடி சேப்பங்கிழங்கு வள்ளி கிழங்கோடு போண்டா அவியல் துவரம் பாகற்காய் சற்றசம் கொட்டசம் மிளகு ரசம் அப்பளம் போலவே எப்பவும் கண்டதில்லை. எல்லாரும் மூச்சு தணறிண்டு சாட்டு இருக்கா. ஏலம் லவங்கம் வாசனை சேர்த்த அருவி போல் நெய் ஓடு மக்கார வடுசல் எடுத்த கை மணக்கும் வெண்பொங்கல் பொன்னிறம் போன்ற புளியோதரையும் திகட்டாமல் புஜிக்கும் தேங்காய் சாதம் பந்து பந்த லட்டு பதிர்பெணி அல்வா ஜிலேபி கோவா காஜா கீற்று காரிலு பூரிலு ஆதிகாலத்து அதிர்ச மனோகரம் காரம் சேர்த்த காரா பூந்தி பால் போலி பகோடா தயிர் வட ஸ்வீயம் பக்ஷண வகைகள் எல்லாம் இஷ்டமுடன் சாதித்தார். பாலோடு வெண்ணெய் சேர்த்த பகாலா பாத்தும் தொட்டுக்கிறதுக்கு எத்தனை ஊர்கா மஞ்ச பொடி சேர்த்த இஞ்சி எலுமிச்சங்காய் மதுர கொழுமிச்சை மாவடு ஊறுகாய் கடரங்க கலக்காய் கத்தரிக்காய் சட்னி ஆந்திர தேசத்து ஆவக்க பிண்டி எலுமிச்சம் பழம் சேர்த்த மைசூர் சட்னி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட்ட உடனே கடலை சீய காய் கையலம்ப பொடியும் அண்டாவில் ஜலம் வைத்து மொண்டு மொண்டு கொடுத்தார். இப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே ராமன் சீதை கையை பிடிச்சு பெரியவாளை நமஸ்காரம் பண்றதுக்காக அழைச்சிட்டு போனவர் முதல்ல யாருக்கு நமஸ்காரம் பண்ணார்னா, கேகய மாமகள் கேழ்கிழர் பாதங்கள் தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்க.